தனுசு ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பல நல்ல காரியங்கள் நடந்தாலும் கூட உங்களை நிறைய தடவை அலைச்சலுக்கு உள்ளாக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு 2-3 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்கர நிவர்த்தி ஆகிவிட்டாலும் கூட குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் வேலை விஷயத்தில் மிகப்பெரிய அலைச்சலை தருவார். காரணம், நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினால் இந்த அலைச்சல் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு காரியம் நடக்காமல் இருந்தால் அது இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடந்துவிடும். ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அது இந்த மாதத்தில் நடக்கும். அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதனாகவும் உங்களுக்கு சுகங்களை அள்ளித்தரக்கூடிய இடமாகவும் இருப்பதற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் என்ன செய்வார் என்று பார்த்தோமானால், இந்த மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை அற்புதமாக மாற்றிவிடுவார். உடலில் ஏதாவது கோளாறுகள், குளறுபடிகள் அல்லது அவஸ்தைகள் இருந்தால் அதெல்லாம் உங்களை விட்டு அகன்றுவிடும். அதே நேரத்தில் மனதிற்கு மகிழ்ச்சி என்பது குடும்பத்தினர்களால் கிடைக்கும். அது பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். கணவனாக இருந்தால் மனைவியால், மனைவியாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கணவனால், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்பது குடும்பத்தில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 7-10 இந்த 2 இடங்களுக்கும் அதிபதியானவர் புதன் பகவான். அவர் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கிறார். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் நடத்தி கொடுத்து விடுவார். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக வேறுபடும். ஆனால் அவரவர் மனதிற்கு அது முக்கியமான விஷயமாக கண்டிப்பாக தோன்றும். அதே நேரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சரி, தனாதிபதியான சனியும் சரி, ரெண்டு பேருமே வக்கர நிவர்த்தியான நிலையில் மிக அற்புதமான பலன்களை ஒரு பக்கம் உங்களுக்கு தராமல் இருக்க மாட்டார்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற உதவி செய்வார்கள். பிறருக்காக நீங்கள் பொறுப்பேற்று கொண்டு பல நல்ல காரியங்களை செய்ய உதவி செய்வார்கள். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 6-11 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவரும் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதனால் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் என்பது கண்டிப்பாக உண்டு. ஏதோ ஒரு விஷயத்தில் அல்லது எப்பொழுதோ யாருக்கோ கொடுத்த ஒரு பணம் உங்களுக்கு தன்னாலே நீங்கள் கேட்காமலேயே உங்களிடம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அற்புதமான ஒரு மாதம்தான். பல சவால்களை சந்தித்தாலும் கூட வெற்றி என்பது கொஞ்சமாவது கிடைக்கும். அதே நேரத்தில் 7 சனியின் பிடியிலிருந்து ஒரு சில மாதங்களில் நீங்கள் விடுபட போகிறீர்கள். அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.